சாய்ஸ் லிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் லிஸ்ட்டை தரமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சாய்ஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ப்ளஸ் அதை வந்து கரெக்டாக வரிசைப்படுத்துறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சரிங்களா? அதை பற்றி டீட்டெயிலாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸை பற்றி நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க, கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கவுன்சிலிங் அண்ட் ஒகேஷனல் கேண்டிடேட், எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை தரமாக ரெடி பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பெஸ்ட்டு சாய்ஸ் லிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம், வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு, ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்டு தான். அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்துருக்காரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட் சிக்ரி வந்து கொடுத்துருக்காரு. இது ஆக்சுவலாக அவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ, அதுக்கப்புறம் ஐடி, இது மாதிரி சாய்ஸ் தான் மேக்ஸிமம் போட்டிருக்காரு. ஆனால் நடுவில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள கேண்டிடேட் மட்டும்தான் எடுத்து படிக்கணும். அப்போ தான் வந்து அந்த படிப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்த ஃப்யூச்சர் வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் சரி செட் ஆகும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் வந்து பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்தோன்னா சாய்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். அதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ்லேருந்து அப் டு 51 சாய்ஸ் போட்டிருக்காரு. இதெல்லாம் இந்த 51 சாய்ஸஸில் இந்த பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலாம் கீழே கொண்டு போயிருக்காரு. இதெல்லாம் வந்து நீங்கள் மேலே கொண்டு வரணும். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலாம் மேலே கொண்டு வரணும், ஸ்ரீ கிருஷ்ணாலாம் மேலே கொண்டு வரணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிஹெச்சி தியாகராஜா, இதெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்காரு. மற்றபடி இந்த 47லேருந்து 49 வரையும் உள்ள சாய்ஸ் எல்லாமே மேலே கொண்டு வரணும். இதை கரெக்டாக கொண்டு வந்துட்டார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் ஆர்டரை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை செக் பண்ணிங்க, பிரான்ச் வைஸும் செக் பண்ணிங்க. மெயினாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜ் பார்க்கணுமா இல்லை பிரான்ச் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னை கேட்டால் வந்து நான் பிரான்ச் தான் பார்க்கணுன்னு சொல்லுவேன், காலேஜ் தான் பார்க்கணுன்னு சொல்லுவேன், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து பார்த்தோன்னா சிஇஜி கேம்பஸில் இசிஇ போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா எம்ஐடியில் இசிஇ போடுறாரு. சப்போஸ் அவருக்கு எம்ஐடி கிடச்சிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் சப்போஸ் அவர் போட்டிருந்தாருனா வாய்ப்பு வந்திருக்கும், அதுதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து சிஇஜி கேம்பஸை மிஸ் பண்ணிடுவீங்க, சரிங்களா? அதனால் வந்து ஒரு காலேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த காலேஜில் எனக்கு எத்தனை கோர்ஸ் கிடச்சா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஜி கேம்பஸில் எனக்கு இசிஇ அந்த தென் செல்ஃப் சப்போர்ட்டிங்கு இசிஇ கிடச்சிதுன்னா ஓகே. சப்போஸ் சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் எனக்கு இந்த கோர்ஸ்லாம் கிடச்சா ஓகே அப்படின்னா இதெல்லாம் மேலே கொண்டு வந்துடலாம். அதுதான் உங்களோட விருப்பம் தான், நம்மளுக்கு வந்து என்ன கோர்ஸை வந்து எடுத்து படிக்க போகிறோம். அப்போ வந்து சிஇஜி கேம்பஸில் எனக்கு வந்து சிஎஸ்சி ஐடி அதுக்கப்புறம் இசிஇ அதுக்கப்புறம் ட்ரிபிள் இ வரையும் கிடச்சா ஓகே அப்படின்னா அது வரையும் சாய்ஸை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அடுத்து எம்ஐடி போகலாம், அதுக்கு அடுத்து பிஹெச்சி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜும் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க, அட் த சேம் டைம் வந்து பார்த்தோன்னா பிரான்ச்சும் வந்து உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச் அமையும். அப்போ மைண்டில் வந்து நம்ம சிஎஸ்சி ஐடின்னு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு 3-4 கோர்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாய்ஸ் லிஸ்ட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸை நீங்கள் வந்து தெளிவாக ஃபில் பண்ணலாம், ப்ளஸ் 50-100 சாய்ஸ் ஈஸியாக வந்துடும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டுலேருந்து 100 சாய்ஸ் வரையும் நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணணும். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ஏ ரஃப் ரேங்கிங், என்பிஏ, நேக்கு, அட்டானமஸு, ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங், லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தோன்னா கட் ஆஃப் வந்து எப்படி இருந்தது, ரேங்க் வந்து எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை தரமாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் நல்ல பிரான்ச்சே கிடைக்கும். சாய்ஸ் லிஸ்ட் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் தலாரமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.